ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 1.5 ஃபஸ்ட் கொஷனில் ஃபோர்த் சப் டிவிஷன் பார்க்க போகிறோம். கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இக்குவல் டு 3+x, ஜி ஆஃப் எக்ஸ் இக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4 கொடுத்துட்டாங்க. என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் டாட் ஜி இக்குவல் டு ஜி டாட் எஃப் ஆன் செக் பண்ணணும். எல்ஹெச்எஸ் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கிறோம். எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் இக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதுவோம். ஸோ எஃப் அப்படியே போடுங்க. ஜி ஆஃப் எக்ஸ் என்னப்பா நமக்கு? எக்ஸ் மைனஸ் 4, சரிங்களா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு? 3+x. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 கண்டுபிடிக்கணும்னா, எக்ஸுக்கு பதிலாக இந்த எக்ஸ் மைனஸ் 4 ரீப்ளேஸ் பண்ணும். 3+x-4, சரிங்களா? அப்போ 3+x-4 இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு? x-1 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆர்ஹெச்எஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், சரிங்களா? ஸோ ஜி அப்படியே போட்டுக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்னப்பா? 3+x. ஸோ அகெயின் ஜி ஆஃப் எக்ஸ் என்னது நமக்கு? x-4. ஸோ ஜி ஆஃப் 3+x இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 3+x ரீப்ளேஸ் பண்ணணும்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இதை சால்வ் பண்ணாலும் அகைன் என்ன கிடைக்கும்? x-1 தான் கிடைக்கும், சரிங்களா? ஸோ ஃப்ரம் 1 and 2லேருந்து என்ன தெரிஞ்சிருக்கு நமக்கு? From 1 and 2, we get 1 is equal to 2. That should imply is another f dot g is equal to g dot f. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.